அந்த நாள் காணவே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மளோடு இருக்கிறார். நாம் ஸ்டார்டிங்ல இருக்கிறது போல முடிவில் இல்லாம போற காரணம் ஆதியில இருந்த அன்பை விட்டுவிட்டா என்ற தேவன் நம் பேரில் ஒரு குறை சொல்கிறார். அந்த குறையை நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? ஆதியில் இருந்த தரிசனம், ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த பக்தி, ஆதியில் இருந்த வைராக்கியம் ஏன் இப்போது நம்மிடம் இல்லை? காரணம் என்ன? நாம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பார்வை வேற எங்கேயோ நோக்கி கொண்டு இருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வேற ஏதோ வந்து அமர்ந்து இருக்கிறதா? நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் சொல்லிதான் இந்த காலை வேளையில இந்த வசனங்களை தேவன் உணர்த்துகிறார். நாம் சபை கட்டுகிறோம், சபை ஆராதிக்க ஜனங்களாய் கூடி வரும்போது நம் ஏன் சிந்தனை மாறுகிறது? நாம் பல பல டினாமினேஷன்ல நாம் இருக்கிறோம், ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது, ஆரம்பிக்கப்படுகிற முன்னதாக இருக்கிற எண்ணங்கள் ஏன் மாறுகிறது? பிஸ்னஸா? பிஸ்னஸ்ல தான் நாம் அதை கூட்டி பெருக்கி நாம் எப்படி இரட்டிப்பாக்குறது, எப்படி நாளாக்குறது, நாம் எப்படி எட்டாக்குறதுன்னு பார்க்கிறோம். தேவனுடைய கணக்கு வேறா இருக்கிறது. இருதயம் எங்க இருக்குமா? நம் இருதயத்தில் வாஞ்சிக்கிறது எதோ அதுதான் நம்ம முக்கியத்துவம் தருகிறோமே. ஏன் ஆதியிலிருந்து அன்பு விட்டுவிட்டா என்ற குறைபாடு நம் காதில் துணித்தாலும் அதை மாறாக நம்ம நடக்கிறோமே. காரணம் என்ன? வசனங்களை நாம் பார்ப்போம். ஏன் தேவன் சொல்கிறார்? முதலாவது, நீ நேசிக்கிறது என்ன? நீ யாரை அதிகமா இந்த உலகத்தில் நேசிக்கிறாய்? ஆபிரஹாமுக்கும் சேலஞ்சு வந்தது, சோதனைகள் வந்தது. அது எங்கிருந்து ஆரம்பித்ததான்? 3:2 ஆதியாகமம் 22:2 Then God said, Take your son, your only son, Isaac, whom you love, and go to the region of Moriah. Sacrifice him there as a burnt offering on one of the mountains I will tell you about. அப்பொழுது அவர், உன் புத்திரன், உன் ஏக சுதனம், உன் நேச குமாரனமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இங்கு மூன்று இதை பார்க்கிறோம். உன் புத்திரன், ஏக சுதன், உன் நேச குமாரன், அவர் அதிகமாய் நேசித்திருக்கிற குமாரனை பலியிடுன்னு சொன்னார். சிந்தனை அவருக்கு மாறலைங்க. ஆதியில் அவர் தன் குடும்பத்தை விட்டு வந்த அதே அன்பு,
தன் குடும்பத்தை விட்டு வரும்போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தன் பிள்ளைகள் இல்லையே என்று ஏங்கி பல வருஷமாய் காத்திருந்து பெற்ற பின்பு கூட தேவன் மேல் வைத்த அன்பு மாறலைங்க. அந்த கால வேளையில பலியிடுன்னு மாத்திரம் இல்லைங்க, அவர் அங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறார். நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலி. எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு ஆபிரகாம் இருந்தார். அவர் ஒன்றும் அவர் மறுக்காமல் செய்கிறார். ஏன் தேவன் நம் மேல் இது ஒரு பாரம் வைத்தது போல நம்ம நினைக்கிறோம். எனக்கு முதலிடம் தா, என்னை நேசின், ஏன் தேவன் சொல்கிறார். ஒருவேளை நீங்க மனைவியை நேசித்துக் கொண்டிருந்தால், கணவரை நேசித்துக் கொண்டிருந்தால், பிள்ளைகளையும் நேசித்துக் கொண்டிருந்தால், அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க, நீங்க நேசிக்கலாம். அவங்க நல்ல பட்டம் படிப்பு, அதற்காக நீங்க நேசிக்கலாம். ஒருவேளை அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கிறாங்க, நேசிக்கலாம். நன்றாய் பேசுகிறார்கள் நினைத்து நீங்க நேசிக்கலாம். ஒருவேளை படிக்கலன்னா, ஒருவேளை அந்த உத்தியோகம் போயிட்டா, அது அழகு போயிட்டா, அவங்க பேச்சு திறமை போயிட்டா, நீங்க நேசிப்பீங்களா? அதற்காக தான் தேவன், நீங்க தேவன் கிறிஸ்துக்குள் நேசிக்கும் போது நிச்சயமாய் அழகு இருந்தாலும் இல்லை என்றாலும், படிப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும், உத்தியோகம் இருந்தாலும் இல்லை என்றாலும், உண்மையாய் தேவனை நேசிக்கிறது போல நேசிக்கும் போது ஆதியிலிருந்து அன்பு ஏன் விட்டு விட்டாய்? Revelation 2nd chapter 4th verse says, Yet I hold this against you. You have forsaken your first love. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5th verse, Remember the height from which you have fallen. Repent and do the things you did at first. If you do not repent, I will come to you and remove your lampstand from its place. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்ப பாதபட்சத்தில் நான் உன் விளக்க தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். Dear friends, இந்த காலை வேளையில ஆதியில் இருந்த அன்பை நாம் விட்டு விட்டோமா? நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. தேவன் எச்சரிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே, எழுப்பது இல்லையே, சபை வளர்ச்சி இல்லையே, தேவனுடைய பிரசனம் இல்லையே, காரணம் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அவர் வந்து எச்சரிக்கிறார், நான் வெகு சீக்கிரமா உன்னிடத்தில் வருவேன். அப்படி நீங்க மனம் திரும்ப பட்சத்தில் விளக்க தண்டை நீக்கி எத்தனை ஒரு துக்கமான காரியம் நமக்காக வைத்தோம். ஓ, அவருடைய பாதையில் நாம் நடக்கணும், அவர் வேத வசனங்கள் பாதங்கள் தீபமா இருக்கணும்னு சொன்னார். ஆதியில் இருந்த அன்பை ஒரு சில நினைத்துப்பா, டெய்லி ஓபன் பண்ண, அந்த டெய்லியில் எழுதி இருக்கிற தரிசனங்களை, அவர் ஆதியில வெளிப்படுத்தின காரியங்களை ஏன் மறந்து விட்டாய்? Remember the height from which you have fallen. நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப, மனம் திரும்ப. ஆண்டவரே, என்னை மனம் மாற்ற ஒருவரால் தான் முடியும். உடைந்த இருதயத்தை கட்ட உங்களால் மாத்திரம் முடியும். ஜீவன் உருவாக்க உங்களால் மாத்திரம் முடியும் என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆதியில் இருந்து அன்பை விட்டு விட்ட எங்களை ஒரு விஷயம் மன்னித்து மனமாற செய்கிறார். உங்களுடைய ஆலோசனைகளை, உடைய சித்தங்களை, உடைய தரிசனங்களை நாம் மறந்து விட்டோமே. இதோ நினைவு கூறும், எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோமோ அதை அறிந்து உமக்காக நிற்கும்படி செய். அது வரங்களால் நிரப்பும், உடைய கிருபையால் நிரப்பும், உடைய தயவாலயங்களை நிரப்பும். தடைகளை உடைத்தேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.